இன்ஸ்பயர் எக்கனாமிக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் வந்து உலக தொலைக்காட்சிகளின் முதன் முறையாக அப்படின்ற மாதிரி முதல் முறையாக நம்ம வந்து ஒரு ரியாக்ஷன் வீடியோ போட போகிறோம். நீங்கள் தம்ப்நெயிலில் பார்த்த மாதிரியே இந்த பேராண்மை அப்படின்னு ஒரு படம் இருக்கும். இது வந்து நான் ஸ்கூல் படிக்கிறப்போ ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த படத்தில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொலிட்டிக்கல் எக்கானமி ஒரு சீனில் ஜெயம் ரவி அவர்கள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு இந்த படத்தில். இது வந்து எனக்கு பார்த்ததான் ஞாபகமே இல்லை, ஏன்னா நான் ஸ்கூல் படிக்கிறப்போ எனக்கு ஆக்சுவலி இந்த படம் ரொம்ப பிடிக்கும். ஒரு அப்போவே ஒரு வித்தியாசமான ஒரு கதை களத்தோட வந்த படம். பட் அந்த படத்தில் இந்த மாதிரி சீன் இருந்ததான் எனக்கு ஞாபகமே இல்லை. இது வந்து நான் சமீபத்தில் தான் பார்த்தேன். ஸோ இப்போ அந்த சீனுக்கு வந்து நான் ரியாக்ட் பண்ண போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னோட சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் இன்ஸ்பயர் எக்கனாமிக்ஸ்க்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், ஸ்டார்ட் பண்ணலாம். அரசியல் பொருளாதாரம். முதல்ல சமூகத்தை ஏற்பட்ட தேவைகளை ஒட்டி மக்கள் ஒரு பண்டத்தை கொடுத்துட்டு அவங்களுக்கு தேவையான இன்னொரு பண்டத்தை வாங்கிக்கிட்டாங்க. கமாடிட்டி டு கமாடிட்டி, அதாவது உப்பை கொடுத்து சர்க்கரையை வாங்கிக்கிட்டாங்க, இல்ல மிளகாய் கொடுத்து அவங்களுக்கு தேவையான அரிசியோ பருப்போ வாங்கிக்கிட்டாங்க. பார்ட்டர் சிஸ்டம் கைஸ், உங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள் தான். வாங்க கண்டினியூ பண்ணுங்க. இந்த எக்ஸ்சேஞ்ச் கஷ்டமா இருந்ததால நடுவுல வந்ததுதான் பணம். அப்புறம் சரக்கு கொடுத்துட்டு பணத்தை வாங்கிக்கிட்டாங்க. தேவையான அதே மதிப்புள்ள பணத்தை கொடுத்துட்டு சரக்கை வாங்கிக்கிட்டாங்க. கமாடிட்டி டு மணி டு கமாடிட்டி, இப்படி மக்களின் தேவைக்கு தான் பரிவர்த்தனையே நடந்தது. ஆனால் பணத்தோட ரோல் மாறி அதுக்கப்புறம் பணத்தை கொடுத்து சரக்கை வாங்கி பதுக்கி வச்சுக்கிட்டாங்க. அப்புறம் டிமாண்ட் அதிகமான உடனே சரக்கை கொடுத்துட்டு பணத்தை வாங்கி சேர்த்துக்கிட்டாங்க. மணி டு கமாடிட்டி டு மணி. ஆக்சுவலாக ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து மார்க்சியன் தியரி அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா மார்க்சியன் தியரி ஆஃப் வேல்யூவில் தான் இந்த மாதிரி கமாடிட்டி டு கமாடிட்டி, கமாடிட்டி டு மணி டு கமாடிட்டி, இந்த மாதிரி அந்த சிசிசிஎம்சிஎம்சிஎம் அதெல்லாம் வரும். அதுதான் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் எக்ஸ்பிளைன் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா நமக்கே தெரியும், தமிழ் சினிமாவில் வந்து நிறையா கம்யூனிசம் ஓரியன்ட் வசனங்களோ சிந்தனைகளோ நிறையா இருக்கும். பார்க்கலாம். இங்கே தான் அதிக பணம், அதாவது சர்ப்ளஸ் மணி, நம்ம சமூகத்தையே ஆட்டி படைக்க ஆரம்பிச்சது. அதே தான் ஃப்ரெண்ட்ஸ், சர்ப்ளஸ் மணி இல்லைன்னா சர்ப்ளஸ் கேபிட்டல் அப்படிங்கிறது மார்க்ஸ் அவர்கள் சொன்ன ஒரு கருத்து தான். அது வந்து டஸ் கேபிட்டல்லையா இல்லை தியரி ஆஃப் சர்ப்ளஸ் வேல்யூன்னு ஏதோ ஒரு தனி புக்கான்னு தெரில. பட் இந்த கான்செப்டை ஆக்சுவலாக மார்க்ஸ் தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஸோ வாங்க கண்டினியூ பண்ணலாம். இங்கேருந்து தான் காலாகாலமாக உழைக்கிறவங்க கிட்ட இருந்து எல்லாமே உழைக்காதவங்க கிட்ட போய் சேர ஆரம்பிச்சுது. ஓகே, இது வந்து ரொம்ப ஒரு கான்ட்ரவர்சியலான ஒரு டயலாக். சரி, என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். அது எப்படி சார், எங்க அப்பா பெரிய தொழில் அதிபர், அவர் மூலதனம் போடலனா எந்த. வெயிட், ஹோல்ட் ஆன், பின்னாடி தெரியறது வந்து பின்னாடி வந்து ஃப்ரெட்ரிக் எங்கல்ஸ் தெரியறாருன்னு நினைக்கிறேன். ரொம்ப பிளர்டா இருக்கு, பட் தெரில அந்த இது காலேஜா ஸ்கூலா தெரில. இது ஃபுல்லாவே ஒரு கம்யூனிஸ்ட் ஸ்கூல் தான் நினைக்கிறேன். ஒண்ணுமே நடக்காது அப்படின்னு கேட்டிருக்கு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா, ஒரு தொழிலதிபர் அப்படின்றவன் வந்து மூலதனத்தையும் தாண்டி நிறைய விஷயங்களை பண்றப்படி, இத வந்து ஒரு தொழிலாதியோட கம்பேர் பண்ணலாம். ஒரு தொழிலாளி எடுத்துக்கிட்டீங்கன்னா, இதுதான் வேலை, காலையில் போய் சாயந்தரம் வரைக்கும் வேலை செஞ்சுட்டு வரணும், இதுதான் என் சம்பளம், இந்த வேலை பார்த்தா இவ்வளோ எனக்கு சம்பளம் கிடைக்கும் அப்படின்னு எல்லாமே ஒரு ஃபிக்ஸ்டு பேட்டர்னாக இருக்கு. அதில் வந்து ரிஸ்க் எதுவுமே இல்லை. பட் இதே ஒரு தொழிலதிபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கிடையாது. ஒரு தொழிலதிபருக்கு முதல்ல அந்த தொழிலதிபரோட அந்த ஐடியாவுக்கு ஃபர்ஸ்ட் நம்பிக்கை வரணும். அந்த ஐடியா மேலே அவருக்கும் சரி, அவரை சுற்றி இருக்கிறவங்களும் சரி, இந்த ஐடியா ஒர்க் ஆகும், இந்த பிஸ்னஸ் ஐடியா ஒர்க் ஆகும் அப்படின்ற நம்பிக்கை வேணும். அதுக்கப்புறம் அந்த ஐடியா வச்சு இன்வெஸ்டர்ஸை கன்வின்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து சொந்த பணத்தை போட்டு இது பண்ணணும். இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல எங்கெங்கிருந்தெல்லாம் பணம் சேர்க்க முடியுமோ முதலீட்டை வாங்கணும். பணம் வர்றதோட பிரச்சனை முடிஞ்சிடாது. அதுக்கப்புறம் எவ்வளவு பணத்தை எந்தெந்த இடத்துல முதலீடு பண்ணணும் அப்படிங்கறத பார்க்கணும். எந்த வகையான தொழிலாளர்களை வேலைக்கு வைக்கணும் அப்படிங்கறத பார்க்கணும். அதுக்கப்புறம் எவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறது, என்னென்ன டெசிஷன்ஸ் எடுக்கிறது, என்னென்ன முடிவுகள் எடுக்கிறது, அந்த மாதிரி நிறைய விஷயம் ஒரு
தொழிலதிபர் வந்து பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பட் நம்ம வந்து அதை அவ்வளோ எளிதாக அதை நம்ம கண்டுக்கிறது இல்லை. நம்ம வந்து தொழிலதிபராக பணம் வச்சுருக்கான், சம்பாதிக்கிறான், அந்த மாதிரி நம்ம ஒரு ஒரு ப்ராட் மைண்டட் திங்கிங்கோட நம்ம இல்லாமல் அதை அப்படி பார்க்குறோம். ஸோ ஐ மீன் யா, நிறையா பேர் வந்து தொழிலாளர்களோட உழைப்பை திருடியும் சம்பாதிச்சிருக்காங்க. பட் அதை வந்து நம்ம ஜென்ரலைஸ் பண்ண முடியாது. உழைப்பு இல்லாமல் இங்கே எதுவுமே மாறினதில்லை. இந்த மேஜ உழைப்பால் தான் மாறிச்சு, இந்த சாக் பீஸ் உழைப்பால் தான் மாறிச்சு. இந்த மேஜர்லேருந்து உழைப்பை கழிச்சுட்டா வெறும் மரம் தான் மிஞ்சும், இந்த சாக் பீஸ்லேருந்து உழைப்பை கழிச்சுட்டா வெறும் சுண்ணாம்பு பவுடர் தான் மிஞ்சும். கரெக்டு தான், மேஜையிலேருந்து உழைப்பை கழிச்சுட்டா வெறும் மரம் தான் மிஞ்சும், சாக் பீஸ்லேருந்து உழைப்பை கழிச்சுட்டா வெறும் சுண்ணாம்பு தான் மிஞ்சும். ஆனால் அந்த உழைப்புக்கும் முன்னாடி ஒரு சுண்ணாம்பை சாக் பீஸாக மாற்றி அதை விற்பனை பண்ணலாம், அப்படி பண்ணால் லாபம் வரும், அப்படி லாபம் வரப்போ அந்த தொழிலாளர்களுக்கும் தரலாம், இதை வச்சு நாலு பேருக்கு வேலை தரலாம் அப்படின்ற அந்த சிந்தனை வந்து ஒரு தொழிலதிபருக்கு தான் ஃபஸ்ட்டு வந்துச்சு. அதே மாதிரி தான் அந்த மேஜைக்கும். ஐ மீன் இதுதான் அதுதான் அப்படின்னு சொல்ல, பட் ரெண்டு சைடுமே நம்ம பார்க்கணும். மேபி இது படோன்றதுனால அவங்க வந்து வெறும் அந்த மார்க்சிஸ்ட் சைடு மட்டும், தொழிலாளர்களோட சைடுலன்னு மட்டும் பார்த்துருக்காங்க. பட் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இல்லை ஒரு அப்க்ரோ ஒரு க்ரோயிங் இக்கானமிஸ்டாக நீங்கள் இதை பார்க்கணுன்னா ரெண்டு சைட்லேருந்து தான் பார்க்கணும். இந்த கட்டிடத்துலேருந்து உழைப்பை கழிச்சுட்டா வெறும் செங்கலும் சிமெண்ட்டும் தான் மிஞ்சும், அந்த செங்கல்லேருந்து உழைப்பை கழிச்சுட்டா வெறும் களிமண் தான் மிஞ்சும். இப்படி உலகம் பூராவும் உழைப்பால தான் மாறியிருக்கு. ஆனால் ரத்தம் சிந்தி, வேர்வை சிந்தி, கண்ணீர் சிந்தி உழைச்ச உழைப்பாளிக்கு எதுவுமே கிடைக்காம, உழைக்காம சொகுசு வாழ்க்கை வாழ்றவனுக்கு மட்டுமே எல்லா சுகமும் பணமும் எப்படி போய் சேர்ந்துச்சு? ஓகே, இது வந்து ஆக்சுவலாக ரொம்ப ஒரு சர்ப்ரைசிங் சீன்லாம் இல்லை. நான் எதிர்பார்த்த ஒரு ஃபைனல் பஞ்ச் டயலாக் வரும். அந்த டயலாக் வரப்போ ஒரு எமோஷ்னல் அப்பீலுக்காக ஒரு பிஜிஎம்மையும் கொண்டு வருவாங்க அப்படிங்கிறது. இது வந்து இந்த படம் இல்லை, பொதுவாகவே தமிழ் சினிமாவில் யூஸ் பண்ணுற ஒரு ஃபார்முலா தான் இது. இது வந்து கம்யூனிஸ்டும்பாங்க, அப்புறம் கார்பரேட்டை எதிர்க்கணும்பாங்க. உங்களுக்கு தான் தெரியுமே, தமிழ் சினிமாவில் வந்து ஒரு கிராமம் இருக்கணும், அந்த கிராமத்தில் விவசாயிங்க கஷ்டப்படணும், அதுக்கப்புறம் அங்கே வந்து ஒரு கார்பரேட் காரை வரணும், ஒரு பிஎம்டபிள்யூ பென்ஸ் காரில் வந்து இறங்கணும், நிலத்தை விவசாயிகிட்டிருந்து வாங்கணும், அதுக்கப்புறம் ஒரு ஃபார்மை வைக்கணும், ஒரு இண்டஸ்ட்ரி வைக்கணும், அந்த இண்டஸ்ட்ரியிலேருந்து மாசு கட்டுப்பாடு சரியில்லை அப்படி இப்படின்னு ஏதாவது ஒரு கதை வந்துட்டு தான் இருக்கும். சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இலான் மஸ்க் இவங்கெல்லாம் ஏன் இவ்வளோ ஒரு ஹைட்டுக்கு ரீச் ஆனாங்கன்னா அதுக்கு முக்கிய காரணம் ரெண்டு விஷயம். அவங்க வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க, அண்ட் ஆல்சோ ஸ்மார்ட் ஒர்க் பண்ணாங்க. எந்த ஒரு சரியான எது வந்து சரியான விஷயமோ அதை பார்த்து அவங்க கரெக்டாக பண்ணாங்க. அதனால தான் அவங்க இவ்வளோ ஒரு பெரிய ஒரு இடத்துக்கு போயிருக்காங்க. இலான் மஸ்கோட இன்னொரு இன்டர்வியூவில் பார்த்தேன், அவர் வந்து எவ்வளோ நேரம் தூங்குறது அப்படிங்கிறதுக்கும் ஒரு கரெக்டான டைம் வச்சுருக்காரு. அவர் வந்து வெவ்வேறு டைம் தூங்கி பார்த்துருக்காரு. 4 மணி நேரம் தூங்கியிருக்காரு, 8 மணி நேரம் தூங்கியிருக்காரு. இதெல்லாத்தையும் தூங்கி பார்த்துட்டு எந்தெந்த நாளைக்கு எவ்வளோ நேரம் தூங்கினப்போ எவ்வளோ ப்ரொடக்டிவிட்டி இருக்கு அப்படிங்கிறத கரெக்டாக மெஷர் பண்ணி அவர் வந்து கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணியிருக்காரு. எனக்கு வந்து நான் எவ்வளோ நேரம் தூங்கணும் அப்படின்னா 6 மணி நேரம். 6 மணி நேரத்துக்கு மேலே தூங்கினா எனக்கு போதுமான நேரம் இருக்காது வேலை பண்ணுறதுக்கு. 6 மணி நேரத்துக்கு கீழே நான் தூங்கினேன்னா என்னால் ஒழுங்காக வேலை பண்ண முடியாது. இந்த மாதிரி ஆஃப்டர் ஆல் ஒரு தூக்கத்துக்கு போய் இவ்வளோ ஒரு எஃபர்ட் போட்டு எவ்வளோ வந்து கரெக்டான தூக்கத்துக்கான நேரம் அப்படிங்கிறத வந்து அவர் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் நம்ம யோசிப்போமா? நம்ம சும்மா படத்தை பார்த்துட்டு உழைச்சி சொகுசு உழைக்காமல் சொகுசு வாழ்க்கை வாழ்கிறவங்களுக்கு தான் கிடைக்கும் அப்படி இப்படின்னு டயலாக் பண்ணுறோம். பட் ரிகார்ட்லெஸ் அகேன் மார்க்சியன் சைடோட கருத்துக்களை இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக சொல்லுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. அண்ட் ஆல்சோ தமிழ் சினிமா பற்றின ரேண்ட் ஆரம்பித்தா அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். ஏன்னா கம்யூனிசம் அப்படி இப்படின்னு பேசுவாங்க. பட் ஒரு மெயின் ஃபண்டமெண்டல் பாயிண்ட், சரி கம்யூனிசம் பேசுகிறீங்க, கம்யூனிசம்ல ஒரு முக்கியமான விஷயம் எல்லாருக்கும் சமமான பே ஆஃப்ஸ் இருக்கணும், எல்லாரும் சமமான அளவு தான் வருமானம் வரணும் அப்படின்றது ஒரு கம்யூனிஸ்ட் சித்தாந்தம். அது வந்து தமிழ் சினி இண்டஸ்ட்ரியில் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஒரு 150 கோடி அந்த மாதிரி போட்டு படம் எடுக்கிறாங்கன்னா அதில் 50-60 கோடி வந்து வெறும் ஹீரோவோட சம்பளமாகவே போகுது. அப்போது கஷ்டப்பட்டு உழைப்பை வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி ஒர்க் பண்ணுற ஸ்டண்ட்மேன்லாம் என்னானாங்க, லைட்மேன்லாம் என்னானாங்க, மற்றவங்க என்ன டைரக்டர் வந்து ஒரு படத்துக்கு ரொம்ப ரொம்ப கேப்டன் ஆஃப் தி ஷிஃப்ட்னு சொல்லுவாங்க. பட் ஒரு டைரக்டர்
ஹீரோவுக்கும் அந்த ஹீரோவுக்குமே ஒரு சமமான சம்பளம் கிடைக்கலன்னா எப்படி? ஸோ இந்த மாதிரி தமிழ் சினிமா ரேண்ட், கம்யூனிசம் ரேண்ட் அப்படின்னா போயிட்டே இருக்கலாம். பட் அதுக்கான நேரம், காலம், அவகாசம் இந்த வீடியோவில் கிடையாது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு வித்தியாசமான கான்செப்டை பார்த்தோம். ஸோ இதே மாதிரி இன்னும் வேறு ஏதாவது டாபிக், எதை பற்றி பேசணும் அப்படின்னு நான் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை திஸ் இஸ் ப்ரவீன் சைனிங் ஆஃப்.